இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடு. ஒரு ஹாரோஸ்கோப்பில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு மகத்துவம் முக்கியத்துவம் அதிகமாக இருந்துட்டுருக்கு. ஆமாம், இந்த சூரியனுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாஸ்கர புராணம் அப்படின்னே இருக்குது, அதாவது சூரிய புராணம் அப்படின்னே இருந்துட்டுருக்கு. ஆமாம், சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் கொண்டதாக இருந்துட்டுருக்கும். இதை பற்றிய விஷயம் நான் நேரத்தையே சொன்னேன். அதில் முக்கியமாக ராகு கேது பிரீதியை சொன்னால் அது நிறையா பேர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதே சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன். ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா சூரியன் பித்திருக்காரகன், மாத்திருக்காரகன் சந்திரன். அதே மாதிரி சந்திரன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எண்ணமும், அதே மாதிரி குணமும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரியனாகவும் அமையிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை லைஃப்பில், இதை தாண்டி தானே எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? இது கோச்சார ரீதியான பலன்கள், ஜாதக ரீதியான பலன்கள், தசாபுக்தி ரீதியான பலன்கள். இந்த மூன்று விதமான பலன்கள் நம்ம பிரித்து ஜோதிட ரீதியாக நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சியும் சொல்லவும் படுகிறது. ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்லையும் சார் சூரியன் தானே பித்ருக்காரன் தானே அப்படி எடுத்துக்காதீங்க. அதில் எவ்வளோ ரீசர்ச் பண்ணலாம் தெரியுங்களா? அது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறது, எத்தனை பாகையில் நிற்கிறது, எந்தெந்த கிரகங்கள்னால பார்வை பெற்றிருக்கு, முன்னாடி கிரகம் என்ன, பின்னாடி கிரகம் என்ன, இதிலேருந்து அஞ்சாம் கிரகம் என்ன, ஒன்பதாம் கிரகம் என்ன, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கேந்திரஸ்தானத்தில் என்ன இருக்குது, இந்த காலகட்டத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல மூவ் ஆகும்பொழுது என்னென்ன பலன்கள் கொடுக்கணும், இப்படி ரொம்ப அழகாக ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வியாபித்திருக்குங்கிறது தான் சொல்ல முடியும். என் லைஃப்பில் எனக்கு நல்லா இருக்கணும் சூரியன் சந்திரன், நான் என்ன பண்ணுறது சார், ஏதேனும் பிராயச்சித்தை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறவா அழகாக ஒரு பெரிய பழகை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் சுவாமி ரூம் இருந்ததுன்னா கீழே நல்லா அழகாக சுத்தமாக தொடச்சுண்டு சந்தனத்தில் சூரியன் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் சந்திரன் போட்டுக்கோங்க. சூரிய சந்திரன் தான் பிரதானம். இந்த சூரிய சந்திரன் ஜாதகத்தில் சூப்பராக இருந்தாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருந்துருக்கும். அதனால் இந்த சூரிய பகவானுக்கு அஷ்டோத்திரம் ஆதித்ய ஹிருதயம் படித்து புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணுங்கள். சந்திரனுக்கு அதே மாதிரி தான், பலகையில் போட்டிருந்தேன்னா அந்த சந்தனத்தை அழிக்காமல் டெய்லி அதைவே பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் பலகையில் போடலை அப்படின்னு சொல்லும்பொழுது கோலமாக கீழே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு டெய்லி இதை நீங்கள் மாற்றிக்கலாம். என்னால் டெய்லி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள். என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறவா டெய்லி பண்ணலாம். இது எத்தனை நாட்கள் பண்ணுறது, 21 நாட்கள் மேலே எத்தனை தடவை நீங்கள் பண்ணிங்கனாலும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆக சூரிய பகவானுடைய அஷ்டோத்திரம், சந்திர பகவானுடைய அஷ்டோத்திரம், கோளறு பதிகம், இது எல்லாம் நீங்கள் திருப்பதிகத்தெல்லாம் பாடும்போது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிய வரும். இது செய்து கொள்ள கொள்ள எந்தெந்த காரியம்லாம் எனக்கு நடக்கலைன்னு நினச்சாலும் அந்த காரியங்கள்லாம் நடந்துடும். ஏன்னா பேர்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை தாந்திரிக பிராயசத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த பூஜை சூரிய சந்திர வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணுறது? சூரிய பகவானுக்கு ஜலம், அதாவது அர்க்கியம்னு சொல்லுவாங்க, கையில் சொம்பு எடுத்து அர்க்கியம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கு இரவு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 தீபத்தை ஏற்றி வைக்கணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சூரிய சந்திர வழிபாடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது உங்கள் லைஃப்பில் ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் பெரிய பலன்களை கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். வரக்கூடிய 22 துர்கா சப்தசதி பாராயணம். அம்மா அப்படிங்கிறது வார்த்தை கிடையாது, அந்த அம்பாளை மனதார ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை கூப்பிடுகிறதோ அந்த மந்திரத்தின் மூலமாக அவளை ஜபிக்கிறது அப்படிங்கிறத துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி பாராயணம். தேவி உபாசனை எடுத்தவாளுக்கு இது பூர்ணமாக தெரியும். அடுத்தது லலிதா திருஷதி. நாம் பெற்றும் பங்கு பெற்றா போதுமா, எல்லாத்துக்கும் இந்த பங்கு பெற வேண்டாமா? அப்பேற்பட்ட ஒரு ஜபந்தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும். இதை லலிதா திருஷதியோடு பண்ணுறோம். இங்கே 700 ஸ்லோகம், இங்கே 300 ஸ்லோகம், ஆக மொத்தம் 1000 மந்திரங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது உலக நன்மை பெறும். லோகக்ஷேமத்துக்காக, பிரத்தொரு மனிதன் நன்னா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை. இது அத்தனையும் நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொள்ளலாம். மேலும் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் சார், உடனே நான் பார்க்கணும் சார்னு சொல்கிறவா 7358409425. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காக ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாராத் மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.